தினமலர்ல இருந்து மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். சார், ஒரு மகா கலைஞர்கள் வந்து வாழ்ற காலத்திலயும் சரி இறந்த காலத்திலயும் சரி அரசாங்கத்தால கௌரவப்படுத்தணும் கொண்டாடப்படணும் நினைப்பாங்க. இந்தியாவில வந்து நிறைய பேர் மறைஞ்ச போது வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்க சபை இறுதி மரியாதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதேவி இறந்த போது மூவர்ண கொடி வந்து அந்த மாநில அரசாங்கம் பண்ணாங்க. கர்நாடகாவில வந்து விஷ்ணுவர்தன் கோவில் பண்ணாங்க. கேரளால ஸ்ரீ வித்யாவுக்கு பண்ணாங்க. தமிழ்நாட்டுல வந்து உங்க குருநாதர் கேபிக்கு வந்து பண்ணவே இல்லை, டிஎம்எஸ்க்கு பண்ணல, எம்எஸ்சிக்கு பண்ணல. அந்த வகையில எஸ்பிபிக்கு வந்து நாளைக்கு வந்து இறுதி சடங்கு நடக்கு, அரசாங்கம் சார்பா இறுதி மரியாதையோ அந்த இறுதி சடங்கு கௌரவம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மோடி ஜனாதிபதி எல்லாருமே வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இரங்கல் தெரிவிச்சாங்க, மரியாதையா அந்த இது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் இந்த நேரத்துல அரசியல் பேச விரும்பலைங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு மாபெரும் கலைஞனை கொண்டாடும் இந்த நேரத்தில் நான் இதான் சாத்தியம் அரசியல் விளையாட்டு விளையாட விரும்பல. எஸ்பிபி மாதிரியான ஒரு மனிதருக்கு விரோதிகள் இருக்கணும் நினைச்சாலும் இருக்க மாட்டாங்க. விமர்சகர்கள் கூட ரசிகர்களா மாத்தி காட்டின விற்பனர். அதனால இப்ப நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்டுத்தான் அவங்க அந்த முடிவுக்கு வரணுங்கிறது இல்ல. அதுலயும் காதலித்த இந்த அரசு நடத்துறவங்களையும் காதலித்தவர்கள், இசை தெரிந்தவர்கள், பழமையை பழசை நினைத்து சந்தோஷப்பட்டவர்கள், பழசை நினைத்து ஏங்கியவர்கள், இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். மாலை வேளையில் எப்படிப்பட்ட நபரா இருந்தான், நல்லவனா கெட்டவனும், அவன் கடைசியில ஒரு எஸ்பிபி பாட்டை கேட்கும் போது ஏற்படும் மனசாதியை அவர்கள் நன்றியுடன் நினைத்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தன்னால் கிடைக்கும். இன்னைக்கு கொடியேற்றி கொண்டாடினா சந்தோஷம், இல்லைன்னா எங்க அண்ணனுக்கு இன்னும் 7 தலைமுறைக்கு அவருடைய பெருமை இருக்கு. என் இனிய தமிழ் மக்களே, எங்கள் அன்புக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும், தமிழகத்தில் ஒரு எளிய மகன் சாதாரண நிலையிலிருந்து உழைத்து முன்னேறிய தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களுக்கும் இந்த தமிழ் திரையுலகமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்காமலே நீங்கள் அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்பு எங்கள் நெஞ்சில் பால் வார்த்தது போல் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கலைஞனை அடையாளம் கொண்டு கொண்ட மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மிகப்பெரிய கலைஞன் இந்தியா எந்த மாநிலத்துக்கும் சொந்தமானவன் அல்ல, இந்தியாவில் எல்லா மாநில மொழிகளிலும் பாடியவன், எல்லா மாநிலங்களுக்கும் சொந்தமானவன். அவன் வாங்கிய தேசிய விருதுகள் எண்ணற்றது, மாநில விருதுகள் எண்ணற்றது, ஆந்திர விருதுகள் எண்ணற்றது. இவ்வளவு விருதுகள் வாங்கிய ஒரு கலைஞன் கொரோனா என்கின்ற இந்த கொடிய சொல்ல முடியவில்லை. இந்த கொடிய தீய சக்தியில் ஒருவன் மறைந்து விட்டான் என்று நினைக்கும் போது நெஞ்சம் பதறுகிறது. என்னை பொறுத்த அளவில் அவர் மறைந்தார் என்று நான் நினைக்கவில்லை. நிலம் உள்ள அளவும் நீர் உள்ள அளவும் இந்த காற்று உள்ள அளவும் அவருடைய பாடல் அந்த இசை குரல் ஒலித்து கொண்டே இருக்கும்.